அனைவருக்கும் வணக்கம். நான் பானு சுப்பிரமணியம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும். அடுத்து அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கக்கூடாது. நம்ம சிக்கன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே குவான்டிட்டி அளவுக்கு தான் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கணும். தேங்காயை அரை மூடி உடைச்சி நான் சின்ன சின்னதாக இப்படி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதில் தேங்காய் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை கிலோவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயமாக சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இந்த சிக்கன் செய்கிறதுக்கு வரமிளகா தான் சேர்க்கணும். வரமிளகா ஒரு 10 மிளகாய் நான் விதை எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். கூடவே தேங்காயையும் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம ஒன்றா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கணும். இப்போ பாதி அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கும். நம்ம இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு தண்ணி சேர்த்து நிறையா சேர்த்து வேக வைக்கக்கூடாது. நம்ம தண்ணி தெளித்து தெளித்து தான் வேக வைக்கணும். திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் கொஞ்சமாக தெளித்து திருப்பியும் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும். நம்ம ஒரே டைமில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது, சிக்கன் டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் நம்ம வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும் சிக்கன். ஓகே, இப்போ தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு. மறுபடியும் தண்ணி லைட்டாக தெளித்து 20 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா குக் ஆகிடுச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டி செமி கிரேவி மாதிரி வரும். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் எல்லாம் கரைஞ்சிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். கடைசியாக சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கருவேப்பிலை மணமும் கடலெண்ணெய் மணமும் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.